கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி, புதை பொருள்களை ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்ற ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய மாட்சிமை தொழுவோம். இப்போ ஒன்பதாம் தேதியோட ஜெபிச்சு முடிச்சு அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அழைப்பு கொடுத்து நீங்கள் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நீதியும் அறிஞ்சிக்கொள்ளணும், அதுதான், அதுக்கு நேரம் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனுடைய நீதியை செய்யுங்கள், தேவனுடைய கிருபை ஆண்டு தருவார். தேவனுடைய கிருபை உங்களை தேவனுடைய நீதிக்கு உங்களை உட்படுத்து. ரெண்டும் இந்த ஒன்றை ஒன்று சார்ந்து, தேவ கிருபை தேவ நீதி. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம தேவ கிருபை தேவ நீதி செய்யும்படி நமக்கு தகுதிப்படுத்துகிறது. தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதிக்கு நம்மை தகுதிப்படுத்துவது கிருபை, கிருபை தேவனுடைய நீதியின்படி நடக்க நம்மை பலப்படுத்துகிறது. சரி, இப்போ ரெண்டாவது சொல்கிறார், புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்குள்ள வேறுபாட்டை மறுபடியும் சொல்கிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர்னு சொல்கிற வசனத்தை கேளுங்க. மறுபடியும் பொதுவான இடத்துலேருந்து பேசுகிறார். தயவு செய்து புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கூடாது. தயவு செய்துங்கிற வார்த்தை இல்லை, எனக்கு வருது.
புறஜாதி மார்க்கத்தை கட்டக்கூடாது, அவங்களும் மாதிரியே நடக்காது. அவங்க தான் வானத்தின் அடையாளங்களால் புறஜாதி கலங்குறாங்க. அதாவது செத்தெற்கு சூளம், வடக்கு சூளம், ஆமாம், சாங்கியங்கள், சடங்குகள், அப்புறம் அந்த வாஸ்து பார்க்கறது, அந்த பக்கம் வாசல் இருந்தால் தப்பு, இந்த பக்கம் வாசல் இருந்தால் தப்பு, வடக்க பார்த்த வாசல் தப்பு, கிழக்க பார்த்த வாசல் தப்பு, வடக்க பார்த்த வாசலில் குடியிருக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லி என்ன செஞ்சுறாங்க, ரொம்ப வேதனைப்படுத்தி புறஜாதிகள் கலங்குறாங்க. அது மாத்திரம் வானத்தினுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம், செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், நாகதோஷம், இப்படிலாம் சொல்லி கலங்காதீங்க. ஜனங்களுடைய வழிபாடுலாம் நீ புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம், நட்சத்திர அடையாளம் அதன் போக்குகளை கொண்டு நாள் பார்க்குற பழக்க வேண்டாம், ஜாதகம் வேண்டாம், சோதிட வேண்டாம், அந்த வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் ஆமாம் அதில் அதை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. விக்கிரக ஆராதனை வேண்டாம், கல், மரம், வெள்ளி, பொன் இந்த விக்கிரகங்களை தெய்வமாக கொள்ள வேண்டாம், அது வேண்டாம், அதெல்லாம் அது நடக்காது, அது பேசாது, அது சுமக்கப்படணும், நீங்கள் பயப்படாதீங்க. அது நன்மை செய்ய தீமை செய்யும் சக்தி அதுக்கு கிடையாது. அது நியாயம் தீர்க்கவோ அல்லது அது பலன் அளிக்கவோ அதுக்கு அதிகாரம் இல்லை. ஆமாம், தப்பு செய்கிறவங்களை தண்டிப்பதற்கோ அல்லது நீதி செய்கிறவனுக்கு ஆமாம் சோத்திரம் பலன் அளிக்கவோ அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சக்தியும் கிடையாது. ஏன் நீங்கள் வைக்கிறீங்க? ஆனால் நம்ம கர்த்தர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அவருக்கு ஒப்பானவர் இல்லைப்பா, அவர் ரொம்ப பெரியவர். அவருடைய நாமம் வல்லமையில் பெரிய நாமம் அவருக்கு. உமக்கு ஒப்பானவர் இல்லையப்பா, நீரே பெரியவர். அது அவர் தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய நாமம் வல்லமையில பெருசு. அவர் தான் ஜாதிகளின் ராஜா. அவருக்கு எல்லாரும் பயப்படும் போது நீங்க ஏன் பயப்படாமல் இருக்கீங்க? சோத்திரம், எல்லா ஞானிகளிலேயும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலையும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அவர் ஞானத்தில் ஆமாம் ஸ்தோத்திரம், அவர் தான் தான் ஒருவரே ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அவர் தான் எல்லா ராஜ்யத்திலையும் அவர் உயர்ந்தவர், ஒப்பற்றவர். ஜனங்கள் எல்லாம் மிருக குணம் உள்ளவங்க, மதியினங்க, கட்டையை போல சுரணம் இல்லாதவங்க. விக்கிரகங்கள்லாம் மனித வேலைப்பாடுப்பா. ஆனால் நீங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தரோ மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, நியாயம் தீர்ப்பவர், இவ்வளோ நல்ல தேவன். இதெல்லாம் நீ கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பரவசம் வரலையா? அந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம தேவன் கர்த்தரான ஆமைன்னு சொல்லுங்க. கர்த்தரோ மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, நியாயம் தீர்ப்பவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்களே அல்ல, அவைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும், மலையை தருபவர், விக்கிரகத்தை உண்டு பண்ற மனுஷங்கள்லாம் மிருக குணம் உள்ளவங்களா இருப்பாங்களா? அவங்களுக்குள்ள அந்த அவங்களுக்கே கடவுளை பற்றியான அறிவு அவங்களுக்கு ரொம்ப குறைவு. அந்த கடவுளை பற்றி அறிவு குறைவுனால அவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்களா? அவங்க அவங்களுடைய சுபாவங்கள் கடினமாக இருக்குமா? அவைகள் மாயை, அவை பொய், அவை அழிந்து போயிடும். ஆனால் யாக்கோவின் பங்காக இருக்கிறவர், ஆனால் யாக்கோவின் தேவனாக இருக்கிறவரோ அவைகளை போலல்ல, சர்வத்தையும் உண்டாக்கிறவர். அவர் மனிதனை நேசிக்கிறவர். சேனைகளின் கர்த்தர் என்பதர் பெயர். அந்த சேனையின் கர்த்தர் என்பதற்கு யெகோவா ஷாபா அப்படின்னு அர்த்தமா. இதை குறித்து நம்ம தியானம் பண்ணலாம். ஷாபா, TSABA, TSABA. அப்போ டி வந்து சைலண்ட், TSABA, ஷாபா. அப்போ யெகோவா ஷாபா, அவர் சேர்ந்த கர்த்தர். இது பெரிய ஒரு யுத்தம் வரப்போகுது உனக்கு. ஆமாம் ஸ்தோத்திரம். அரங்கில் குடியிருக்கிறவங்களே யுத்தம் வரப்போகுது. பாபிலோனியர்கள் வரப்போகிறாங்க, ஆயத்தப்பட்டு கொள்ளுங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் தப்பவே முடியாது. தங்களை தாங்களே யார் என்று உணரும்படி செய்வேன். காமன் கல்ல கொண்டு தனிநபர் மேலே தாக்குதல் உண்டாகும். கல் கொண்டு எறிவார்கள். இதுவரைக்கும் மொத்தமாக அடி விட்டுச்சு. இப்போ தனித்தனியாக நீங்கள் தண்டிக்கப்பட போகிறீங்க. நெருக்கம் வருது, நொறுக்குதல் வருது, காயங்கள் வருது, நோய்கள் வருது. கூடாரம் அழிந்து போக போகுது. கூடாரத்துடைய கயிறுகள் அறுந்து போச்சு. பிள்ளைகள் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தரும் குடியிருக்க இல்லை. மேய்ப்பர்களெல்லாம் இறக்கமட்ட மிருக குணம் உள்ளவன் ஆகிட்டாங்க. கர்த்தரை அவர்கள் தேடவில்லை, காரியம் வாய்க்கவில்லை. மந்தை சிதறடிக்கப்பட்டுருச்சு. யூதா பட்டணம் எல்லாம் அவன் பாலாக போயிடுச்சு. மனுஷனுடைய வழிகள் அவனாலே ஆவதில்லைங்கிறத அவன் உணரவே இல்லை. நாங்களே எங்களுக்கு எஜமான்கள், நாங்களே எங்கள் வழிகளை பார்த்து கொள்வோம், நாங்களே எங்களை அவன் சோத்திரம் பாதுகாத்து கொள்வோம். எங்களுடைய சுய பலன்களுக்கு போதும், எங்கள் சுய திறமைகளுக்கு போதும், சுய ஞானம், சுய வலிமை. தேவனே தண்டியுமப்பா, அவனை சர்வசங்காரம் செய்யாதீங்கப்பா. உண்மை அறியாத ஜனம், உண்மை தொழுது கொள்ளாத ஜனத்து மேல உக்கரத்தை ஊற்றிடுங்கப்பா சொல்லிட்டு சொன்ன, நானும் உண்மை அறிந்து உண்மை தொழுது கொள்வேன்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க.
நான் உண்மை அறிந்து உண்மை தொழுது கொள்வேன்ப்பா. நீ ஜீவன் உள்ளவர், நீ சிருஷ்டித்தவர், நீ சேனனி கர்த்தர். நாங்கள் உலக வழிபாட்டை தெரிந்து கொள்வதில்லை, புறஜாதியுடைய மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை. எங்கள் தேவனோ எங்களுக்கு அவருடைய நீதியை எங்கள் கையில் எழுதி தந்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய நீதியை பின்பற்றுவோம், தேவனுடைய கிருபையை நம்பியிருப்போம். ஸ்தோத்திரம், நாங்கள் வேறுபட்டவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எங்கள் நாங்கள் ஆராதிக்கும் தேவன், நாங்கள் நேசிக்கும் தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் நேசிக்கும் தேவன் இயேசு, நாங்கள் சேவிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட பாமை நேரத்திலையும் நாம் இந்த ஜனங்களுக்காக நாம் பாரப்பட்டு அவள் செய்கிற பாவங்களை அவளுக்கு எடுத்துரைத்து அவளை அவருடைய தேவனுடைய கிருபையும் அன்பையும் அவளுக்கு எடுத்துரைத்து வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து எச்சரித்து அவருடைய வழிகளை நடக்க நாம் அவளுக்கு வழிகாட்டுவோம். கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவாராக, அவர்களையும் ஆண்டவர் ரட்சிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நாம் மகிழ்படுவதாக எரேமியா 10வது அதிகாரத்தை நம்ம இதில் பார்க்குறோம். எரேமியா 10வது அதிகாரத்தில் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்ம புறஜாதிகளிடத்துலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், ஆனால் மறுபடியும் அந்த அவர்களைப் போல நாம் பின்பற்றாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வானத்தின் அடையாளங்களை கண்டு அவர்கள் கலங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, வாஸ்து பார்க்குறது, நாள் பார்க்குறது, திசை பார்க்குறது, நேரம் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, இப்படிப்பட்டதான தோஷம், ஜாதகம், ஜோஷியம், அது மாத்திரம் விக்கிரக ஆராதனை, இதிலேருந்தெல்லாம் விடுபடணும். நல்லா முற்றிலுமாய் விடுபட்டால் தான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னும் இதுலேயும் இதில் ஒழுங்கும் அதுலேயுமா இருந்தோம்னா நம்ம ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொன்று, இந்த விக்கிரகத்துக்கு பயப்பட தேவையில்லை. அது நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. அது செய்யத்தக்கதான சக்தி அதுக்கு இல்லவும் இல்லை. அதுக்கு பார்த்து அதுக்கு பயப்பட வேண்டாம், விக்கிரகத்துக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ளவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நித்தியமான தேவன், அவர் மெய்யானவர், அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். ஆமீன். ஆகையினால் இந்த நாளில் ஆமீன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது நம்முடையதான தேவனுடையதான நாம சங்கீர்த்தனம். சேனைகளுடைய கர்த்தர், நாம் பெரிய சேனையை வைத்திருக்கிறதான தேவன். ஆமீன். இப்படிப்பட்டதான தேவனை நம்முடைய தேவனாய் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் மற்றவைகளுக்கு பயப்படாமல் நம்முடைய தேவனுடையதான செட்டிகளின் நிழலில் அடைக்கலம் போவோம். கத்த நம்மை ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போமா. கத்தாவே, இந்த நாளிலும் ஆமாப்பா, இந்த 10வது அதிகாரத்தில் சொன்னது போல கத்தாவே, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. அவர்களுடைய தானே அப்பா வழிகள் மோசமானவர்கள் அப்பா, அவர்கள் கத்தாவே அப்பா. ஆமேன் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் பயந்து ஆகையினால எல்லா காரியத்திலையும் கத்தாவே, நாளையும் பார்த்து, ஜோஷியம் பார்த்து, ஜாதகம் பார்த்து அப்பா, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, வானத்தின் அடையாளத்தை பார்த்து, ஆமீன் அப்பா, திசைகளை பார்த்து கெட்டு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. ஐயா, அப்படிப்பட்டதான காரியங்களை நாங்களும் விழுந்து விடாதபடிக்கு, விக்கிரக ஆராதனை செய்து கத்தா எங்களை நாங்களே ஏமாற்றி விடாதபடிக்கு தேவனே ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுக்கு தேவனாக இருக்கிற சேனைகளுடைய தேவன், எங்களுடைய தேவனாக இருக்கிறப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாதப்பா. உமக்கு பிரியமாய் நடக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீர், ரட்சிப்பீர், நித்திய ஜீவனை கொடுப்பீர், நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை பங்குள்ளவர்கள் ஆக்குவீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையில உறுதியாக நிலைத்திருக்க பண்ணுங்க கத்தாவே. பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.